திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அடாடா ஒரு அற்புதமான புரட்டாசி முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது மற்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூட மக்கள் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கனத்த இதயத்தோடு இந்த புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுப்பாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே பல அஜா உஜாக்களை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பாத்தீங்கன்னா புரட்டாசி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு அவங்க இருக்கிறாங்க அதால் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்ச கலர் அதால் தான் இன்றைக்கி மஞ்ச கலர் சொக்காவில் வந்திருக்கேன் ஸோ வெல்கமிங் யூ ஆல் டு பொதிகை தொலைக்காட்சியின் பண்பாடும் பாரம்பரியமும் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து மஞ்சள் கலரில் வந்துட்டேன் ஆனால் வந்து கூட வந்த கோ ஆங்கர் வந்து வேற கலரில் வந்துட்டாங்க அவங்களுக்கு பொறுக்கலை வைத்தறிச்சல் ஆஹா இந்த பையன் மட்டும் மஞ்சள் கரெக்ட் மஞ்சள் கலரில் மங்களகரமா அழகா இருக்கானே ஆனால் நம்மளால அழகா இருக்க முடியேன்னு அந்த பிள்ளை புடக கட்ட போச்சு ரொம்ப நேரம் ஆச்சு வந்துருச்சான்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் வாமா மின்னல் என்னம்மா நீங்க இன்னைக்கு மஞ்சள் வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்கு அது வந்து பொதுகையில பாக்கிறவங்களாம் கமெண்ட்ல ஒன்னு கழிவு ஊத்துவாங்க அப்போதான் தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க தான் சொன்னீங்க நீங்க மஞ்சள் கலர்ல வந்துட்டீங்க அதனால நானும் மஞ்சள் கலர்ல வந்தேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் கலர் தோணது உங்களை அப்படினாலும் புடவ கட்டுறதுக்கு தோணது காரணம் என்ன பாத்தீங்கன்னா பண்பாடும் பாரம்பரியமும் நிகழ்ச்சி நான் வந்து ஜீன்ஸ் டாப் போட்டேன் ஃப்ராக் போட்டேன் குர்த்தா போட்டேன் எல்லாம் ஓகே சுடிதார் எப்ப நம்ம பண்பாடான இந்த டிரெஸ் போடுறது அப்படின்னு தோணுச்சு அதனால இன்னைக்கு புடவையில அது மஞ்சா கலர் புடவைல பட்டு மங்கள மங்களகரமா வந்துட்டேன் அதுல என்ன பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா

எங்கு சென்று முடித்தோம் என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து சென்னை எபிசோட் எங்கு தொடங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு ரீகேப் நம்ம நம்ம பேசிக்கலாம் நல்லா பேசிக்கலாமே சொல்லுங்க சென்னை அதாவதுங்க பொதுகை மக்களே சிம்பிளா சொல்லணும்னா இந்த பண்பாடும் பாரம்பரியம் நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு மாவட்டங்களில் இருக்கிற சிறப்புகள் இப்போது அது எதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் குள்ளார கம்போஸ்டாக இங்கே வச்சோம்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணும் அப்படிங்கிறது கஷ்டம் ஏன்னா கொரோனா நேரத்தில் வந்து அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் வெளில வரக்கூடாது நம்மளே சொல்லிட்டு நம்மளே எல்லா இடத்துக்கும் போய் போய் பண்ணுறது கஷ்டம் அதனால நம்ம என்ன பிளான் பண்ணோம் அழகாக எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக நம்ம சொல்லணும் ஒரு ஒரு மாவட்டங்களோட சிறப்பை பற்றி சொல்லணும்னு முடிவு பண்ணும் தான் நம்ம சென்னை மாவட்டத்திலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தோம் நீங்கள் சத்தியமா ஒரு எபிசோட் தாங்க பிளான் பண்ணுறோம் உண்மையா ஆனால் பார்த்தா அய்யோ இதெல்லாம் விட்டீங்களே இதெல்லாம் விட்டீங்களே இது ஒரு ஒரு வாரத்துக்கு இருந்துச்சு ரெண்டாவது வாரத்துலேருந்து பப்ளிக்கோட ஃபீட்பேக் சார் நீங்கள் என்ன சார் இதெல்லாம் சொன்னீங்க நீங்கள் இதை பற்றி சொல்லலை மெட்ரோ பற்றி சொல்லலை சிலைகள் பற்றி சொல்லலை வெள்ளக்காரங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்ல சி இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுச்சு ரெண்டு வாரம் பண்ணலாம் சென்னை மூணு வாரம் பண்ணலாம் சென்னை நாலு வாரம் பண்ணலாம் சென்னை இன்னைக்கு அஞ்சாவது வாரம் பண்ண போகிறோம் சென்னை சி என்னன்னா பொதிகை மாதிரி தொலைக்காட்சி என்னன்னா முழுக்க முழுக்க தே ஆர் பப்ளிக் oriented இந்த ஒன் ஹவருக்குள்ளார நம்ம சொல்கிற இவ்வளோ விஷயங்களையும் அவங்க ரசிக்கிறதால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்தந்த விஷயங்களை கொண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க பட் இன்றைக்கி நாங்கள் சென்னையை முடிச்சே ஆகணும் ஸோ சென்னையை பற்றி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டோம் இல்லைங்களா ஆ இல்லை அதான் ஒரு சின்ன ரீகேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து பிரிட்டிஷ் என்ட்ரி ஆறாங்க அவங்களுக்கு எப்படி லேண்டு கிடைச்சது யார் கொடுத்தாங்க மதராசப்பட்டினம்ங்கிற பேரும் சென்னை பேரும் எப்படி வந்துச்சு யார் மூலமாக வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்க கட்டின பில்டிங்ஸ் அதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்தோம் அண்ட் அந்த பீரியட்ல இங்கே இருந்த பெரிய பெரிய தலைகள் அவங்க யாரு எங்கிருந்து எந்த ஊர்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க அவங்களோட புகழ் என்ன அவங்களோட ப்ளஸ் என்ன அதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ லா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஐ பத்தி பார்த்தோம் கடைசியில் தான் நீங்க சொன்னீங்க சத்தியமூர்த்தி பவானே அவரோட பேர்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சென்னையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஜாய் ஸ்டோங்கிற பேர் ஏன் வந்துச்சு சாந்தம் சர்ச் பத்தி பேசணும் இப்படி நிறைய நம்ம பேசிட்டோம் சோ அதோட சென்னையை பத்தி பேசினோம் இன்னும் கூட நாலு வாரத்துக்கு பேசலாம் பட் இன்னைக்கு முடிச்சாகணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் சோ ஸோ நம்ம ரெண்டு பேர்லாம் என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு காம்பேரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டோட மேலோட்டமாக பேசுகிறதுங்கிறது வேற ஆனால் பண்பாடும் பாரம்பரியமுங்கிற நிகழ்ச்சி பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி ஆங்கரிங் பண்ணும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் விட ஆங்கரிங்க்கு கிடச்ச ரெஸ்பான்ஸ் சார் நீங்கள் இதை நல்லா சொன்னீங்க அதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பாராட்டுக்களை விட சஜஷன்ஸ் தான் நிறையா வந்துச்சு ஸோ அப்படி இப்படின்னு சென்னையை பற்றி எல்லா விஷயங்களும் பேசி இன்னைக்கு நம்ம சென்னையோட லாஸ்ட் எபிசோடு வந்துட்டு இருக்கோம் வர வாரங்களில் எப்படி போக போகுது அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு சோ অটোமேட்டிக்கா அத நம்ம சிறப்பா பண்ணுவோம் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில எதை பத்தி எல்லாம் பேச போறோம் லதாரா அதை ஒரு ஒரு சும்மா ஒரு மெனு கார்டு மாதிரி ஒன்னு ரிலீஸ் பண்ணுங்க பாப்போம் மெனு கார்டு முதல்ல சொல்லில்லமா சொல்லா மக்கள மெனு கார்டை சொல்லுவோமே ஓகே அதாவது கோவில்கள் பத்தி பேசணும் கண்டிப்பா அருமை சென்னை சுத்தி இருக்கு என்னென்ன என்ன லதாரா என்ன எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சென்னைனாலே சுத்தி சுத்தி அந்த ரெண்டே ரெண்டு கோயில் தான் நினைச்சுக்கிறாங்க அதாவது கபாலிஷ్వర கோயில் ஒன்னு பார்த்தசாரதே கோயில் அப்படின்னு அப்டினு பட் நிறைய லிஸ்ட் ஆஃப் கோயில्स அது என்ன அது ஹரிய சிவனும் ஒன்று அறியாதவங்க கண்ணில் மண்ணுன்னு எப்படி பெரியவா சொல்லியிருக்காளோ அதே மாதிரி சென்னையில் வேற கண் கோயில்கள்லாம் இல்லைன்னு நினைக்கிறவ கண்ணில் மண்ணு தூர மாதிரி இன்னைக்கு லத்தாரா வந்து கோயில்களை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கா ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ண போகிறா புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை யார் வீட்லேயும் நான்வெஜ் இருக்காது சந்தோஷமாக நீங்கள் கோயிலை பற்றி கேட்கலாம் ஓகே கோயில் தவிர வேறுன்னு சொல்ல போகிறீங்க இல்லை கோயில் பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி சென்னை எப்படி இருக்குது இன்றைக்கி சென்னையோட லைஃப் எப்படி இருக்கு என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு அதை பற்றி பேச போகிறோம் எஸ் அது ஒரு அற்புதமான கம்பேரிசன் லத்தாராவ் சொன்னது ஏன்னா ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்போதில் வெள்ளைக்காரங்க உள்ளே வந்ததுலேருந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பித்தோம் என்ன வெள்ளக்காரங்க எப்படி உள்ளே வந்தாங்க நவாபையாட்டை எப்படி வந்து இடத்த வாங்கினாங்க அதெல்லாம் அப்படியே அந்த காலங்கள் மாறி மாறி அதுக்கப்புறம் அந்த ரூபான்னு சொல்கிறத விட பக்கோடா அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்கோடான்னு ஒரு ஒரு காசு யூஸ் பண்ணிட்டு இருந்தோங்கிறது எனக்கு தெரியாது நமக்கு சாப் சாப்பிட தெரிஞ்ச வெங்காய பக்கோடா தான் தெரியும் ஸோ அதனால் இந்த பக்கோடா இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் பேசி அப்படியே சர்ன்னு ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு

ஒரு ஒரு முத்திரை பதிச்ச ஒருத்தங்களை பத்தியும் பேச போறோம் ஓகே சோ இதெல்லாம் பேச போறோம் அண்ட் இதுக்கு முன்னாடி நாம இப்ப நின்னுட்டு இருக்கிற இந்த ஏரியா எந்த ஏரியா சொல்லுங்க பாப்போம் பீச் எஸ் திஸ் இஸ் கால் தி மெரினா பீச் இந்த மெரினா பீச்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய பேர் சுத்தி சுத்தி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நிறைய சிலைகளை எல்லாரும் பார்த்ததுண்டு ஆனா அது யாரோட சிலை இந்த சிலை எப்ப இங்க வந்துச்சு அவங்களுக்கு ஒரு மகத்துவம் இருந்தாதானே சிலை எல்லாம் வைப்பாங்க அந்த லெவலுக்கு அவங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்காங்க சோ அந்த சிலைகளை பத்தியும் பார்க்க போறோம் ஓகே நம்ம மெனு கார்ட பத்தியே நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் இல்லையா நம்ம சிலையை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த சிலையை பத்தி பேச போறோம் இப்ப சிலைகளுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பீச்ல இருக்கிற சிலைகளை போறதுக்கு முன்னாடி ஒரு நபரோட சிலை அவர் வந்து மன்ரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் மிகப்பெரிய ஆளாக இருந்தால் தான் சிலை வைப்பாங்க இல்லையா ஸோ அவரை பற்றி வைக்க போகிறாங்க எனக்கு வைப்பாங்க பின்னாடி ஏன்னா இவ்வளவு விஷயங்களும் பண்பாடும் பாரம்பரியில் கொடுத்த ஒரு படிக்காத மேதை அப்படின்னு சொல்லி எனக்கு பொதுகையிலே செலவு வச்சால வைப்பாங்க அதோட ஓபனிங் ஃபங்க்ஷனுக்கு நீ வந்துரு கண்டிப்பா ஓகே ஆமா நீதான் தான் அதுலயும் நீ தான் ஏங்கரா ஓகே அதாவது இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து தாமஸ் மொன்ரோ அப்படின்னு இவரோட பேர் சிம்பிளாக மக்களுக்கு முதல்ல நம்ம ஸ்டைலில் சொல்லிடுறேன் அதாவது நம்ம சில இதா இதான் இதான் அவரோட சிலை அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் பேரோனெட் மேஜர் ஜெனரல் இந்த பிரிட்டிஷ் ஆர்மி அந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ஆஃப் எயிட்டீன் டுவெண்ட்டி டு எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் இவரோட சென்னை பார்த்தீங்கன்னா இவரோட சிலை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஒரு அட்டகாசமான ஒரு வெங்கல சிலை அதை வந்து பண்ணது யாருன்னா ஸ்கல்ப்டட் பை பிரான்சிஸ் சான்ட்ரி இந்த யுனைடெட் கிங்டம் கிங்டம் ஆஃப் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் அதை வந்து யூகேயில் பண்ணி அழகாக சென்னைக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இந்த சிலை எங்கே சார் இருக்குது அப்படின்னு இப்போ பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இதை நான் நிறைய பார்த்துருக்கேன் சார் ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை மக்களே அரசு பொருட்காட்சிக்கு போயிருப்பீங்க கரெக்டாக பொருட்காட்சிக்கு போகும்போது அங்கே வண்டி திருப்புறதுக்கு ஒரு யூ டன் எடுத்திருப்பீங்கல்ல அங்கே சும்மா கம்பீரமாக நிற்கிறாரு நம்ம தலைவர் மன்றோம் அந்த மன்றா ஐயாவோட சிலையில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரையோட அவர் உட்காந்துருக்காரு ஆனால் குதிரையினாலே முக்கியமாக கடிவாளம் அந்த குதிரையில் ஏறி உட்காந்து ஒரு மனிதனுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கடிவாளத்தை அவங்க இந்த சிலையில் அமைக்கலை ஏன்னா அவருக்கு கடிவாளங்கிறதே பிடிக்காது அவர் வந்து ஒரு ஃபாஸ்டா எல்லாத்துலேயும் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இவரை பத்தி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் மன்ற வந்து இந்தியாவுக்கு சாதாரணமான ஒரு சிப்பாய் அதாவது ஒரு சோல்ஜராக வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் அப்படிங்கிறத கடுமையாக வந்து சண்டை போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பின்றி வார் அப்படின்னு உடனே லத்தாரா உங்க மாதிரி ஒரு சிறுமூளை கொண்டவர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எந்த கேள்வியை நீங்களே சொல்லிடுங்க நான் கேட்கல. எஸ். என்ன கேட்கணும்ங்கறதே சொல்லிட்டீங்கன்னா நான் கேக்குறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முதல்ல வந்து அது என்ன கேள்வி அப்படினு பாத்தீங்கன்னா சொல்லுங்க கேக்குறேன். இது சிறுமூளைன்னு சொல்றதெல்லாம் எடிட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? லைவ்ல லைவ்ல எடிட் பண்ணிர முடியாது. ஓகே இந்த பிண்ட்ரி வார்லாம் எங்க ஒரு சிப்பாய் வந்து எத்தனையோ சிப்பாய்கள் வந்திருப்பாங்க எல்லா சிப்பாய்க்குமா இவங்க செலவச்சாங்க. அப்படின்னு நீங்க கேக்கிரலாம். வெல்லக்காரங்கல சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா எப்படி ஒரு தமிழக படத்தில் சினிமா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன சினிமா கனெக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது ஒருத்தர் வந்து வந்து கான்ஸ்டபிளாக சேருவார் அதுக்கப்புறம் வந்து ஏட்டு ஆவார் அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி இவர் வந்து சாதாரண மாதிரியான ஒரு சிப்பாயாக ஒரு சோல்ஜராக வந்து ஒரு ஒரு போர்களையும் தன்னோடய திறமைகளை காட்டி காட்டி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் வந்தவர் ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி வருடங்களில் அவரோட திறமைகளை காட்டி ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் சென்னை மாகாணத்தோட கவர்னர் ஆனார் சூப்பர் இவர் கவர்னர் ஆன தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளார கொண்டாந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் இவருக்கு வச்சிருக்கிற அந்த அந்த சிலை பார்த்திங்கன்னா த ஸ்ட்ரிப்லெஸ் மெஜஸ்டி அதாவது ஈடு இணையில்லாத ஒரு மெஜஸ்டிக்கு என்ன சொல்வீங்க ஒரு தலைமை ஒரு ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சொல்கிறோம் ஸோ இதுதான் இந்த மண்ட்ரோ ஸ்டாச்சுவோட ஒரு கதை ஏன்னா எதுக்கையாக இது நாங்கள் பொதுகையில் இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளவு ஒரு தெளிவா நாங்க சொல்றோம் அப்படின்னா சும்மா அது யூ டேர்ன் எடுக்கிற ஒரு இடம் அப்படின்னு மட்டும் நம்ம எல்லாம் நினைச்சிக்காம ஒரு சிலையை ஒருத்தருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவரோட அவர் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதால தான் தாமஸ் முன்ரோ ஐயாவோட சிலைய பத்தி நாங்க உங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கோம் இப்போ லதா நான் வந்து அப்படியே கொட்டி தள்ளிட்டேன் ஆமா தாமஸ் முன்ட்ரோவ பத்தி அப்படியே மனசுல இருந்ததெல்லாம் கொட்டிட்டேன் எப்படி வந்து அவர் ஒரு சிப்பாயா உள்ள வந்து ஒரு பெரிய கவனர் ஆனாரோ

திருக்குறள் யாரும் தெரியுதா திருக்குறளா திருவள்ளுவராங்க திருக்குறள் சொல்லி உங்களை எழுப்பாரு டெய்லி ஓகே சுப்ரபாதம் சுப்ரபாதம் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்களா கேப்பேன் எங்க அம்மா காலங்காதல் இந்தாடா எந்திரி இன்னும் தூங்கிட்டு இருக்க அறிவு கட்டவன எந்தி அப்படிங்களா அதுவா அந்த சுப்ரபார்த்தை பாடினவங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் ஆஹ் சுப்ரபார்த்தை பாடினதுன்னா பெருமாளு அப்பா நானே சொல்லிடுறேன் ஓகே எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மா அவங்கள பத்தி தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஏன்னா நம்ம வரிசையா பாத்துட்டே இருக்கும் ஒரு ஒரு அந்த பீரியட்ல பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இப்ப சமகாலம் வரைக்கும் இருக்கிற பெருந்து பெருந்த தலைவர்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது நீங்க சுபலக்ஷ்மி அம்மாவை பத்தி சொல்லும் நான் ஒரு நல்ல விஷயத்தை கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் என்னன்னா அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஆகும் இல்லை நீ பண்ண மாதிரி நான் இதோ சொல்லுங்க அதாவது செப்டம்பர் பதினாறு இப்போ மதிப்புக்குரிய இவங்க பேசிட்டு இருக்க சுபலட்சுமி அம்மாவோட பிறந்த நாள் போச்சு அதுவும் நூத்தி நாலாவது பிறந்த நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேதிகை சார்பாக சுபலட்சுமி அம்மா வந்து ஒரு பெரிய சிங்கர் அவங்களோட கிராண்ட் டாட்டர் ஐஸ்வரிய சுபலட்சுமி அவங்க அவங்களோட நாங்களும் நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிருக்கோம் ஓகே நீங்க கண்டிப்பா பண்ணுங்க ஓகே நீங்க Facebookல அவங்களோட போஸ்ட் பார்த்துட்டு இத கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்லிட்டு நான் எக்ஸாக்ட்லி கரெக்ட் 1916வது வருஷம் செப்டம்பர் 16ஆம் தேதி மதுரையில பிறந்தவங்க தான் எம் எஸ் சுபலட்சுமி அம்மா இவங்க அம்மா பாத்தீங்கன்னா வீணை விதுஷகின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அவங்கள சுந்த சண்முக வடிவுன்னு பேரு எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா பிறந்தப்ப அவங்களுக்கு வெச்ச பேர் வந்து குஞ்சம்மாள் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது படிச்சப்ப இவங்களோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா ஏழு வயசுலயே அவங்க பத்து வயசுல எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் பார்த்தோம் வீணை தனம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்க அவங்களுக்கு வீணை தனம்மாள் வந்து எம் எஸ் அம்மாவோட பாட்டு அந்த சின்ன வயசுலயே கேட்டுட்டு அவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு பிற்காலத்துல மிகப்பெரிய பாடகையா வருவா அப்படின்னு சொல்லிட்டு சரி தனம்மாளே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெஜண்ட் அவங்க ஸோ அந்த சின்ன வயசுலயே அந்த லெஜண்ட் வாயால் வந்து அப்படி ஒரு பேர் வாங்கியிருக்காங்க எம்எஸ்எம்மா அஃப்கோர்ஸ் அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முசிறி சுப்பிரமணிய ஐயர் செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவங்க வந்து பாட்டு கற்றுக்கிட்டாங்க பாட்டு கற்றுக்கிட்டு பதினேழு வயசுலலாம் மேடை கச்சேரிகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சாதிச்சாங்கன்னே சொல்லலாம் அந்த காலகட்டங்களில் அப்புறம் சென்னையில் வந்து சதாசிவம் ஐயா வந்து ஒரு கச்சேரி அட்டன் அட்டன் பண்ணியிருக்காரு அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கச்சேரியை மட்டும் இல்லை எம்எஸ் அம்மாவையும் அதனால் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்கள பட் என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட திறமையை வெறும் சமையல் ரூமோடு முடக்கி வைக்காமல் இந்த உலகத்துக்கு அவங்களோட திறமையை கொண்டு போய் சேர்த்ததே வந்து சதாசிவம் தான் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எம்எஸ் அம்மா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அவர் மட்டும் இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு பாடையாக நான் ஒரு மூளையில் இருந்திருப்பேன் அளவுக்கு என்னோட திறமை வந்து வெளிப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி எப்பயுமே வந்து ஒரு ஆண் சாதிக்கணும்னா ஒரு பெண்ணோட சப்போர்ட் இருக்கணும் அது ஒய்ஃபாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு பெண் சாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆணோட துணை முக்கியம் அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த துணை அந்த சப்போர்ட் வந்து ஹஸ்பண்டாக இருந்தா வேற லெவலுக்கு போகலாம் அதே தான் எம்எஸ் அம்மாவோட வாழ்க்கையிலேயும் நடந்தது சுதாசிவ் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எம்எஸ் அம்மாவுக்கு அப்படியே அவங்களோட ஜேர்னி போய்கிட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து அவங்க மும்பையில் ஒரு நாட்டிய அகில இந்திய நாட்டிய மகாநாடு ஒன்று நடந்தது ஸோ அதில் வந்து இவங்க வாசித்தாங்க அந்த ஒரு ஒன்று போதுமானதாக இருந்தது நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்களோட ஃபேம் பரவுறதுக்கு அப்புறம் மீரா அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் நடித்தாங்க இல்லையா அந்த அதில் பார்த்ததுக்கப்புறமா ராஜஸ்தான் மக்கள் எல்லாம் வந்து அம்மாவை புது மீரா அப்படின்னு கூப்பிடவே ஆரம்பித்தாங்க அதுக்கு அப்புறம் தான் மீரா பஜன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட ஜனங்க இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எம்எஸ் அம்மாவோட புகழ் இப்படி பரவிக்கிட்டே தான் அது நாளாக நாளாக புகழ் வந்து கூடிக்கிட்டே போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் நாற்பத்தி நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியை மீட் பண்ணாங்க லதாரா நீங்கள் வந்து அப்படியே எம்எஸ் எஸ் அம்மாவோட குடும்பத்தினருக்கு தெரிஞ்சதை விட அட்டகாசமான விஷயங்கள் லோட் பண்ணிட்டே வந்திருக்கேன் நீங்க சொல்ல சொல்ல எனக்கே வந்து அவங்களோட பாடல் ஒண்ணு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் கண்டிப்பா கண்டிப்பா இதுக்காக மூணு நாள் நீங்க ரூம் போட்டு யோசிச்சிருக்கீங்க தெரியும் சோ எம் அம்மாவோட பாடல் ஒன்னு நமக்காக பாக்கலாமே ஏகப்பட்ட பாட்டு இருக்கு பாக்கலாம்

हम मामा भेटसी धयेश देवाजी देवर सदा शिव

body அதாவது இது நீங்க நிறைய சொல்லுவீங்க விடுங்க நீங்க தான் நிறைய படிச்சுட்டீங்கல்ல இல்ல இல்ல அது இல்ல நான் அவங்களோட அப்பியரன்ஸ் பத்தி தான் சொல்ல வந்தேன் அவ்ளோ பெரிய குங்குமம் வெச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமும் வயிறு பேசரி வைரத்தோட போட்டுக்கிட்டு பட்டு போட கட்டிட்டு அவங்க உட்கார்ந்தாங்க அப்படினா ஏதோ நம்ம கடவுள நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும் அவ்ளோ கலையான ஒரு முகம் முகம் அதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா என்ன மாதிரி ஒரு கர்நாடக சங்கீதத்தை பத்தி ஒரு பேசிக் விஷயங்கள் கூட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பார்க்கும்போது அப்படியே அதுல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல ஏதோ ஒரு கடவுள் உட்கார்ந்து பாடுற மாதிரி ஒரு பெருமை அதுல எங்களோட ரொம்ப பெருமையா நாங்கள் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு மார்த்தட்டிக்க வேண்டிய விஷயம் அவங்க பாடின அந்த வீடியோ வந்து பொதிகை தொலைக்காட்சிக்கு அவங்க வந்து பாடின ஒரு ஒரு வீடியோ அப்படிங்கிறது வந்து நாங்க ரொம்ப ஒரு கௌரவத்தோட சொல்லிக்கிற விஷயம் அந்த அவங்கள மாதிரி மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பொதுகையில வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து அவங்களோட பெருமைகள் பேசுற இந்த பண்பாடும் பாரியம் ஷேர் பண்ணும்போது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு சரி லத்தாராவது நீங்க ஒரு பெரிய ஃப்ளோல இருந்தீங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பாடுறவங்களுக்கு வயசு ஆக குரலில் ஒரு நடுக்கம் வரும் ஆனால் அவங்க பாருங்கள் வயசு ஆக ஆக அவங்க குரல் மெருகேறிட்டே தான் இருந்திருக்கு இன்றைக்கும் சுப்பிரபாதம் அப்படின்னா எம்எஸ் அம்மா தான் பஜகோவிந்தம்னா அவங்க தான் விஷ்ணு சஹாஸ்ரம் அவங்க தான் இப்படி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு முத்திரை இருக்கு அண்ட் இப்போவும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பாட்டு கத்துக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாட்டு டீச்சர் கிட்ட போய் பாடி காட்டுறது குறை ஒன்றும் இல்லை ஈவன் நம்ம பொண்ணு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி எம்எஸ்எம்ஆட் பெருமைகள் சொன்ன சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் எங்கேருந்து கண்ணி பண்ணுவோம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் வந்து மகாத்மா காந்தியை மீட் பண்றாங்க ஸோ அவரே கேட்டுக்கிட்டதால் வந்து இவ எம்எஸ்எம்மோட பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்றாங்க அந்த பாட்டு தான் அடிகளோட எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளைக்கு டெல்லியிலேருந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு அந்த பாட்டோட ரெக்கார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆனது செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்றைக்கி ஆனால் அந்த பாட்டோட ரெக்கார்டிங் முடிஞ்சது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி காலையில் ஏர்லி மார்னிங் ரெண்டரை மூணு மணிக்கு தான் ரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கு அக்டோபர் ரெண்டு காந்தியடிகளோட பிறந்தநாள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ ஒரு பர்த்டே கிஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதால என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த ஒளிநாடாவை இங்கேருந்து ஃப்ளைட்டில் டெல்லிக்கு அனுப்பி கரெக்டாக அவரோட பர்த்டே அன்னைக்கு டெல்லி ஆல் இண்டியா ரேடியோ வந்து அதை ஒலிபரப்புச்சு ஸோ அதுலேயும் ஹரித்துமா ஹரோ அப்படிங்கிற அவங்களோட பாட்டு வந்து காந்திஜிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்படி அவங்கள பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் என்னென்னா அவங்களோட நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க பட் இசையுலகில் வந்து முதல் பத்மபூஷன் விருது வாங்கின பெண்மணி வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அதுக்கப்புறம் பாரத ரத்னாலாம் வாங்கினாங்க நிறைய பேர் சம்பாரித்தாங்க புகழ் சம்பாரித்தாங்க அதெல்லாம் வந்து அவங்களோட இப்போ வரைக்கும் ட்ராவல் இருக்கு ஆனால் அதையும் தாண்டி அவங்க சம்பாரித்ததில் பெரும்பாலான தொகையை வந்து அவங்க சேரிட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு அவங்களோட பேர் நிற்கிறதுக்கு அதுவும் கூட ஒரு காரணம் அடாடாடா அதாவது எம்எஸ் அம்மாவோட விஷயங்கள் வந்து இவ்வளோ அழகாக அவங்க பாரத ரத்னா அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் பட் நீங்கள் வந்து என்னென்னா காந்தியடிகளுக்கே அவங்க பாடிட்டாங்க அவங்க முன்னாடி பாரத் ரத்னாவே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க உண்மையிலே எவ்வளோ பெரிய விருதுகள் எத்தனை முறை அவங்கள பற்றி பேசினாலும் அது வந்து ஒரு முடிவுக்கு வராது இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேரை பற்றி நம்ம போக வேண்டியது இருக்குது இப்போ வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க இப்போ என்னோட செக்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் ரிலாக்ஸாக அப்படி பீச்சில் வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமும் ரவுண்டிங் போயிட்டுருக்கும் போது நிறைய சிலைகளை பார்ப்பது வழக்கம் இந்த சிலைகளில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுன்னா இப்போ எங்கள் அப்பா மாதிரி ஆட்கள் போகும்போது இது கம்பர் அப்படிம்பாரு மேபி எங்கள் தாத்தா இருந்திருந்தாருன்னா அவர் கூட போகும்போது இது வந்து ஆனி பெஸண்ட் அம்மையார் அப்படின்னு அவங்கவுங்க வயதுக்கு யார் கூட கனெக்ட் ஆகுதோ இப்போ நான் வாழ்ந்த இந்த காலத்துக்கு நான் என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவேன் இவர் தான்ப்பா நடிகர் திலகம் சிவாஜி ஐயா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் லைஃப்பில் மிகப்பெரிய சாதனையாளர்களை வந்து அந்த வந்து சிலையாக வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒரு ஒருத்தரையும் சும்மா ஒரு ஒரு வரிகளாக பார்ப்போம் அப்படி அந்த பகுதி அங்கேருந்து நம்ம போர்ட்லேருந்து அதாவது ஹார்பர்லேருந்து வந்து அப்படி ஆரம்பித்தீங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம வந்து அதோடய காட்சிகளை பார்த்துக்கிட்டே பேசினா இன்னொரு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த காட்சிகள் வந்துகிட்டே இருக்குது அது வர வர அதோட சிறப்புகளை நான் அப்படியே பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் முதல்ல வந்து சுவாமி விவேகானந்தர் வந்திருக்கார் ஸோ விவேகானந்தர் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு ஒரு பெரிய விவேகானந்தர் இல்லமே அங்கே இருக்குது ஸோ இவர் வந்து ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் தேதி அவர் வந்து அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மா இவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை மதுரையை எரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த ஒரு தர்ம பத்தினி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்க்குறோம் நான் எல்லாத்தோட ஃபோட்டோஸையும் முதல்ல பார்த்துடலாம் அப்புறம் அவங்கள பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் ஸோ கண்ணகி அவர்களோட சிலை தான் இது பீச்சில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சிலை இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே இல்லையா ஆமாம் நிறைய இருந்திருக்கு இருந்திருக்கு பட் ஆஃப் கோர்ஸ் அந்த கம்பீரம் வந்து அந்த கம்பீரம் கூட இல்ல அந்த கோபம் தெரியும் தெரியும் அந்த அந்த கையில அந்த சிலம்பை பிடிச்சிக்கிட்டு அப்படி அந்த கண்ணகி அப்படி நிக்கும் போது அதோட அவங்களோட கணவர் அவங்களோட இன்னசென்ட்டான ஒரு கணவருக்கு நேர்ந்த ஒரு கொடுமைக்காக அது வந்து அரசனாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து எதிர்த்து நீ வந்து பண்ணது தப்பு நீதி நேர்மை நியாயம் தான் முக்கியம் மற்றபடி எந்த ஒரு தனி இல்லை தனிப்பட்ட அரசனாகவே இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான் சொல்லி கையில் சிலம்போடு நிற்கிற அந்த அதை பாருங்கள் வேறு வேறு ஆங்கிள்ஸில் பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த கம்பீரம் அவங்க வந்து கையை இருக்கிறது பிகாஸ் அவங்களோட கணவர் வந்து ஒரு திருடன் கிடையாது ஆனால் திருடனாக பழி சுமத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து உழைப்பாளர் சிலை ஸோ இதை பற்றி ஒரு பெரிய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியதே இல்லை இல்லையா ஒன்றாந்தேதி அதுக்காக லீவ் விடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் அதில் வந்து எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு அந்த உழைப்பாளிகள் இருக்கிற கொடுக்குற அந்த வியர்வை அதாவது கூட இப்போ நம்ம கேமரா மொழி நம்ம நிற்கிறோன்னா கேமராவுக்கு பின்னாடி எத்தனை உழைப்பாளிகள் நமக்காக கேமரா மேனாக இருக்கட்டும் லைட் வச்சிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இத்தனை உழைப்பாளிகள் சேர்ந்தாதான் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து அழகாக நிற்க வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளிகள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே உழைப்பவர் என்றுமே உயர்வார்கள் அப்படின்னு எழுதிருக்கும் எனக்கு அது கரெக்டா எப்படிங்கிறது தெரியல சோ உழைப்பவர்களே உழைப்பே உயர்வு பாருங்க லத்தாராவ ஒரு தமிழ் புள்ளத்தில் ஆமா அதனால வந்து அந்த உழைப்பாளர் சிலையோட படத்தை தான் நீங்க பாக்குறீங்க சோ இங்க ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும் இல்ல அப்படி அந்த பீச்ல இருந்து வந்து அப்டி மக்கள் திலகம் அண்ட் எல்லாரும் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இடம் இந்த சிலையோட எல்லாருமே போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க சோ இது வந்து ஆஹ் எல்லாருக்குமே வந்து சென்னை வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஒரு லேண்ட்மார்க்கான அது வந்து அடுத்தபடியா நீங்க பேசிட்டு இருந்தீங்களே எம் எஸ் சுலக்ஷ்மி அம்மா பத்தி அதுல வந்த நம்ம காந்தியடிகள் இவரை பத்தி என்ன சொல்றது நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் நம்மளோட தேச தந்தை நம்மளோட சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல மிக முக்கிய பங்கு அவருக்கு இருக்கு அகிம்சை அப்படிங்கிறது அவரோட தாரக மந்திரம் ஆமா இது வந்து இதெல்லாம் விட பெரிய விஷயம் அவர் ஒரு லாயர் ஒரு மிகப்பெரிய லாயர் ஆஹ் அது வந்துட்டு அது மட்டும் இல்லாம ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு மிக பெரிய எழுத்தாளர் நம்ம இன்னைக்குலாம் வந்து இவ்வளவு சுதந்திரமா வெளில சுத்திட்டு இருக்கோம்னா ஒரே காரணம் இவர் தான் இவரோட சிலை அமைஞ்சிருக்க இடம் தான் ஒரு மோஸ்ட் சென்டர் பாயிண்ட் இந்த பக்கம் ரைட் சைடுல எத்தனை சிலைகள் இருந்தாலும் சிலைகள் இவரது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டர் பாயிண்ட் அண்ட் இவரை வந்து நம்ம அழைக்கிறது மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொல்லி நம்ம பேரு நம்ம அவரை கூப்பிட்டு

ஸோ ரொம்ப அழகாக நிறைய டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க அடுத்த சிலை என்ன அதை பற்றி சொல்லுங்க அது வந்து நம்ம ஔவையார் அவங்களோட சிலை ஸோ அவ்வையார் பற்றி ஔவையார் யாருன்னா முருகனுக்கே தண்ணி காட்டினவங்க அவங்க எல்லாம் பெரிய அவங்க ஸோ அவங்க வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நிறைய கவிதைகள் நிறைய வந்து பாடல்களை எழுதி கொடுத்தவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து திருமணம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பண்ணாமலே அவங்களோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க இறை அருவளுக்காகவே அர்ப்பணிச்சவங்க அதுல என்ன பெரிய விஷயம்னா நம்ம நீங்க ஆல்மோஸ்ட் வந்து பிறந்த நாள் எபிசோட் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஔவையார் மேடத்துக்கும் இந்த மாசம் தான் பிறந்த நாள் சோ ஹாப்பி பர்த்டே ஔவையார் மேடம் நீங்க வந்து என்னன்னா நான் எல்லாமே குழந்தைங்களுக்கு கூட புரியற மாதிரிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட சாதனைகள்

வந்து முழுக்க முழுக்க வந்து இறை சேவையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக அந்த பாருங்க வந்துட்டாரு நம்மளோட எவர் லவ்விங் ஹீரோ மகாகவி பாரதியார் ஸோ இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்ல தாரா சொல்லுங்க பாப்போம் ஸோ அவர் வந்து எட்டையபுரத்தில் வந்து பிறந்தவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறதுல அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் பிறந்தவர் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அவரோட ஏர்லி எஜுகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் வாரணாசிலையும் முடிச்சுட்டு மிகப்பெரிய பத்திரிகைகளான ஹிந்து பாலபாரதா விஜயா சக்கரவர்த்தினி ஸ்வதேசி மித்ரன் போடல ஒரு பெரிய பெரிய பத்திரிகைகளில் வேலை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து இவருக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்டே கொடுத்தாங்க ஏன்னா பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய எழுதிட்டாரு ஸ்வதேசி மித்திரனில் எழுதிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட அரஸ்ட் வாரண்ட்ஸ் போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பட் இவருக்கு வந்து மறக்க முடியாத இவர் வந்து நம்ம எப்பமே என்ன சொல்லுவோம் வீரத்துக்கு அடையாளமாக நாம் வந்து சொல்லுவோம் அடுத்தபடியா எஸ் அவர் பாரதியார் வந்து ஒரு மாதிரி ஹீரோனால் இவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ என்னென்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸோ இவர் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இவர் வந்து இங்கிலாண்டில் போய் இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை பாஸ் பண்ண ஒரு நபர் ஏன்னா இன்றைக்கி இங்கிலாண்டு போகிறது வந்து என்னவோ பக்கத்தில் பொள்ளாச்சி போகிற மாதிரி எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துடுறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து இங்கிலாண்டுக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு அதுவும் இந்தியன் சிவில் சர்வீசஸ் படிச்சுட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலைகள் அவருக்கு இங்கிலாண்ட்லலாம் கிடச்சிச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார் இந்தியாவுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு ஸோ அந்த போர்லேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு ஸோ அவரை பற்றின விஷயங்கள் பார்த்துட்டே இருக்க பொழுது வந்துட்டார் நம்ம டூ லைன்ஸ் ஹீரோ அப்படி சொல்லாமல் அவரை ம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் பத்தி சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம் இல்ல திருவள்ளுவர் பத்தி நீங்க அவர் பிறந்த வருஷம் ஊர் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க இல்ல அதெல்லாம் சொல்லல அதெல்லாம் சொல்லல நம்ம திருவள்ளுவர் பத்தி பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரியும் திருக்குறள் எழுதினாரு ஓகே அருமையான அது இல்ல இல்ல அதாவது அந்த எழுதின அந்த திருக்குறள் எத்தனை வருஷம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அது இன்னும் கணக்கிலே கணக்கிலே வர முடியல அமே எத்தனை 2000 வருஷம் இருக்கும் அப்படினு சொல்றாங்க சோ 2000 வருஷம் இருக்கும் அப்படினா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த ரெண்டு ரெண்டு வரி குறள் அப்படிங்கிறது இன்னைக்கும் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு கரெக்ட் சோ இன்னைக்கும் சூட் ஆகற மாதிரியான விஷயங்களை அப்பவே எழுதின தீர்க்கதரிசி இவர் 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 வந்து சமகால கதாநாயகன் அப்படினு சொல்றாங்க ஏனா எல்லா காலங்களிலும் அந்த திருக்குறள் எடுத்து பாக்கும்போது அந்த கால வாழ்க்கையோட அது கனெக்ட் ஆயிருக்கு அவர் வந்து அவரோட கருத்துக்கள் வந்து நல்ல வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான சமுதாயம் உருவாவிறதுக்கு எல்லாரையுமே சந்தோஷமா வாழ்றதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ திருவள்ளுவரோட சிலையை தொடர்ந்து அடுத்து நம்ம யாரோட சிலையை பார்க்க போறோம் ஏகப்பட்ட சிலைகள் அந்த ரோட்ல இருக்கு அந்த சாலையே வந்து ஒரு அழகான ஒரு சாலை என்னன்னா வெளியூர்லேருந்து வரவங்க ஆல் ஓவர் இருந்து வரவங்க எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு யார் இது சொல்லுங்க பார்ப்போம் பெரியார் ஐயா ஓகேவா இவர இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க

கடவுள் நீங்க கவனத்தை செலுத்துற நேரத்தில் உங்க மேல இன்னும் கவனத்தை செலுத்தி உங்களோட வேலைகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் அடுத்த யாரு கர்ம வீரர் அதாவது இந்த சிலையை டிசைன் பண்ணும்போது மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்களா எல்லாருக்கும் தனித்தனியா நிக்க விட்டுட்டு இவர் கல்வி தந்த ஒரு வள்ளல் அப்படிங்க அழகா ஒரு பையனை பொண்ணு நிற்க வச்சிருக்காங்களே இல்ல இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க இவர் தான் ஆக்சுவலி கல்வி தந்தை அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தவர் தொட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிற ஒரு கட்சியான காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சராக ப்ரொமோட் ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது படிப்பு அப்படிங்கிற விஷயம் பாமர மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் எடுத்தவர் அண்ட் நிறைய அணைகள் வந்து இவர் கட்டியிருக்காரு கரெக்ட் கரெக்ட் நிறைய அணைகள் கட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க கிங் மேக்கர் அப்படின்னா என்னென்னா இவர் என்ன கிங்கை உருவாக்குனாரு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் என்னங்க கிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம கிங்னு சொல்ல வர்றது பிரைம் மினிஸ்டர் அந்த பிரைம் மினிஸ்டரை வந்து டிசைட் பண்ணுற முக்கியமான ஒரு நபர்களில் காமராஜர் ஐயா வாஸ் த மெயின் திங் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட பரவ அவரோட சிறப்புகள் பற்றி சொல்லணும் ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா காமராஜரும் அவரோட சாதனைகளும் தனியாக நிகழ்ச்சியாக பண்ண வேண்டியது இருக்கும் அவருக்கு பல முறைகள் வந்து பிஎம் பிஎம்ஆவர வாய்ப்பு கிடைச்சும் அவர் வந்து இல்லைப்பா எனக்கு வந்து இங்கே வேலை இருக்குது அதாவது நான் இங்கேருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே இருந்துட்டார் ஸோ இப்போவும் சொல்கிறோம் மறுபடியும் எல்லா சிலைகளையும் இன்னும் இன்னும் வந்து எங்கள் சிலையே சொல்லி ஆனி பெர்சன்டம்மாவோட சிலை இருந்திருக்கு சென்ட் தாமஸ் குளோப் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரர் அவரோட சிலை இருந்திருக்கு அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லி பாரதிதாசன் ஐயாவோட சிலை இருந்திருக்கு இருந்துருக்குச்சு என்னென்னா ஒரு ஒரு சிலை பக்கத்தில் போய் நின்னோ அவங்களோட பெருமைகளை சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை தான் பட் மறுபடியும் கொரோனா அப்படின்னு ஒரு கொடிய வில்லன் இருக்கிறதால எல்லா இடத்துக்கும் நாங்கள் போனால் எங்கள் பின்னாடியே பத்து பேர் வருவாங்க ஸோ யாரையும் நாங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டு தான் இங்கே ஸ்டூடியோலருந்தே நாங்கள் சொல்கிறோம் ஸோ இன்னும் அந்த சிலைகளில் எல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன் பட் லதாராவ் வந்து நீயே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கப்பா நானும் பேசணும் கேட்டதால லதாராவுக்கு இதை ஃபார்வர்ட் பண்றேன் பேசிட்டு மட்டுமா இருந்தீங்க நடவு நடுவுல என்ன கேள்வியெல்லாம் வேற கேட்டீங்களே இவர் யாரு இவரை பத்தி தெரியுமா இதை பத்தி சொல்லுங்க அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட பர்சனாலிட்டி எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்ச பர்சனாலிட்டிஸ் தான் அப்படிங்கறதால நானும் சொல்லிட்டேன் ஏன்னா கேட்டதெல்லாம் சாதாரண ஆளுக்கா ஆப்வியஸா செல போறாங்க அவங்க பெரிய லெஜெண்ட் அந்த செலைகள் லிஸ்ட்ல வந்து கடைசியா சேர்ந்தது வந்து நடிகர் திலகம் சிவாஜி ஐயா அவரை பத்தி நம்ம வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவோம் இன்னைக்கு வந்து சினிமாவலியும் சரி இந்த மாதிரி கேமராவலியும் சரி எத்தனை பேர் நின்னாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்குள்ளார சிவாஜி ஐயா வராம போகவே முடியாது சோ அப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞனுக்கு செய்த மிகப்பெரிய மரியாதை தான் அந்த பீச்ல வந்து பல பல லெஜெண்ட்ஸ்க்கு நடுவில் அவரையும் அப்படி சிங்கம் மாதிரி நிற்க வைக்கிற ஒரு கோல்டன் ஸ்டாச்சு வச்சது ஸோ நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் ஐயாவோட சிலையும் அங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் ஓகே சாரி இல்லை தரோம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏதா நம்ம சிலைகளை பற்றி பேசியாச்சு அடுத்து சென்னையோட ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கோயில்களும் சொல்லணும் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சென்னையை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து ரெண்டு நீ முதலே சொன்ன மாதிரி ரெண்டு கோயில் தான் பழைய கோவில் அது வந்து ஒன்று கபாலீஸ்வரர் ஒன்று வந்து பார்த்து சார்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலி சென்னையை சுற்றி நிறைய பழைய பழைய கோயில்கள்லாம் இருக்குது பழைய பழைய கோயில்கள்னு ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் கட்டின சென்ச்சுரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எயித் செஞ்சுரி செவன்த் செஞ்சுரி அப்படி கட்டின கோவில் பழைய கோயில்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது அப்படி நம்ம முதல்ல பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கபாலீஸ்வரர் கோயில் அஃப்கோர்ஸ் மயிலாப்பூரில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கோயிலை வந்து பல்லவர்கள் கட்டினாங்க செவன்த் செஞ்சுரி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இது நம்ம திராவிட பாரம்பரியத்தை இன்றைக்கும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கோவிலாக இது இருக்குது இந்த கோவிலில் ப வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்கும் அந்த தெப்பக்குளத்தில் வந்து வருஷ வருஷம் இப்போவும் பார்த்தீங்கன்னா தெப்ப திருவிழா பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க அந்த தெப்பத் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியராக நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் இந்த தெப்பக்குளத்துக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஏரியாவில் மழை வந்துச்சுன்னா எக்ஸஸ் வாட்டர் வந்து இந்த தெப்பக்குளத்துக்கு வர்ற மாதிரி பூமி கடையில் வந்து சின்ன சின்ன கால்வாய்கள்லாம் அமைக்கப்பட்டிருந்தது தான் மயிலாப்பூர் தெப்பக்குளம் வந்து என்றைக்குமே மெத்தால ஒரு தெப்பக்குளமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்றைக்கி சிட்டி வந்து பெருசானதால் மரங்கள் எல்லாம் போய் வீடுகள் வந்து வீடுகள் போய் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகி அப்படி தான் ஆனதால் இன்றைக்கி அந்த விஷயங்கள் வந்து ஐ மீன் அந்த ரெயின் வாட்டருங்கிறது நேரடியாக தெப்பக்குளத்துக்கு வராமல் போகலாம் பட் இது வந்து அந்த காலத்தில் அப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி சென்னைக்கு வர்றவங்களோட ஒரு மெயின் அட்ராக்ஷன் எப்படி மெரினா பீச்சோ அதே மாதிரி அதை முடிச்சுட்டு போறவங்க எல்லாருமே கபாடி சேர்த்துட்டு போய் ஒரு நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு நினைப்பாங்க கரெக்ட் தானே கண்டிப்பா கண்டிப்பாக இது வந்து நம்ம கபாலீஸ்வரரோட ஹிஸ்டரி நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லிருக்கேன் ஆமா நீங்க கபாலீஸ்வரரை பத்தியும் பாசாதி ஐயா கோவில் பத்தியும் இல்லாம இருக்கிற வேற கோவில்களோட பாசாதி பத்தி உங்களுக்கு கோவில் பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க பாசாதி கோவில் வந்து பீச் கிட்ட இருக்கு பீச் கேட்டப்புல ஆர்ச் இருக்கு புளியோதரை கொடுப்பாங்க அங்க வந்து புளியோதரை அப்புறம் சைடுல வந்து பாத்தீங்கன்னா முருக்கு நல்லா இருக்கும் அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு அக்கார வடை செல்னு ஒன்னு போடுவாங்க அது நல்லா இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அந்த திண்ணையில படுத்து பாசாதி கோவிலா பார்த்தசாரதி ஹோட்டல் அது அதெல்லாம் சாப்பிட்டு வந்து திண்ணையில படுத்தா சூப்பரா தூக்கம் வரும் ஓகே பார்த்தசாரதி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து செஞ்சுரி ஃபர்ஸ்ட் வந்து செவன்த் செஞ்சுரியில் கபாலீஸ்வரர் அப்புறம் எயித்து செஞ்சுரியில் வந்து பார்த்தசாரதி கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் விஷ்ணுவோட வேறு வேறு அவதாரங்கள் இருக்குது அதாவது இருக்கு இருக்குது அவதாரம் இருக்குது நரசிம்மத அவதாரம் இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் வந்து இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் நம்ம வந்து வழிபடுறோம் அண்ட் ராமருக்கும் நரசிம்மருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி என்ட்ரன்ஸே இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பார்சாத கோயிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணாவதாரமும் இங்க இருக்கு சோ இந்த மாதிரி செப்பரேட் என்ட்ரி இந்த அவதாரங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரே கோவில் நம்ம பார்த்த சார் அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏரியாவே வேற லெவல்ல இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருமாள் வந்து மீச வச்சு கம்பீரமா இருக்கிறது நம்ம பாட்ச்சாரதி கோயில் தான் சோ சென்னை இந்த பாட்சாரதி கோயில் பத்தி பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாரு பாருங்க பாட்ச்சாரதி பெருமாள் சோ புரட்டாசி மாசம் அதுமா பொதுகை தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருமே பெருமாளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து கோயிலை வந்து அழகா சிறப்பா காட்டியிருக்கோம் சோ பாட்ச்சாரதி கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்து வேற எந்த கோயில்களை பத்தி பேச போறீங்களா அடுத்து ட்ரிப்ளிக்கேன்ல இருக்கிற

நம்ம ஹரியை காட்டிட்டோம் இப்போ ஹரண காட்டலனா வந்து ரொம்ப ஆயிடும் அப்படிங்கறதுக்காக அழகா சிவன் கோயில்ல காட்டியிருக்காங்க சோ இதுதான் திருவான்மியூர்ல இருக்கிற மருதீஸ்வரர் அந்த கோபுரத்துல இருக்கிற அந்த சிற்பங்கள் எல்லாம் பாருங்களேன் அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கே தெரியும் இப்ப மகாபலிபுரம் எழுத்தீங்கன்னா சிற்பக்கலைக்கு தான் ரொம்ப அது ஃபேமிலியர் அந்த மாதிரி அப்போ வந்து பல்லவர்கள் சோழர்கள் சேரர்கள் எல்லாரும் கட்டின அந்த கோயில்கள்லயும் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்கிறத விட இன்றைக்கும் அதை நம்ம பார்த்து ஒரு வியக்கிற ஒரு விஷயமா அது இருக்கு ஏன்னா சப்ஜெக்ட் விட்டு வெளில போறதா தோணும் இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஒத்த இது கல் வந்து எப்படி மேல ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத ஒரு புதிரா ஏன்னா டூ ஃபிஃப்டி டன்ஸ் வெயிட் அது சாரம் கட்டி ஏத்துனா இருநூத்தி ஐம்பது டன் எடையுள்ள அந்த கல்லை தாங்குற அளவுக்கு எப்படி ஒரு சாரம் கட்ட முடியும் கரெக்ட் அதுக்கான விளக்கங்கள் அதை எப்படி ஏத்துனாங்க அதை எப்படி கொண்டு போனாங்கிறது நம்ம தஞ்சாவூரோட மாவட்டத்தை நம்ம நிகழ்ச்சி பார்க்கும் போது நம்ம அதற்கான விளக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம் ஏன்னா ஒரு ஒருத்தரை பத்தி நம்ம ஒரு ஒரு மாவட்டத்தை பத்தி நம்ம பாக்க போறதால இப்போ நீங்க அன்னை காளிகம்பால் கோயில பத்தி பேசினீங்கல்ல அதில் காளிகாம்பால நம்ம முதல்ல தரிசனம் பண்ணிக்கலாமா ஓகே கை எடுத்து கும்பிடுங்க காளிகாம்பால் வர போறாங்க பாருங்க காளிகாம்பால் அன்னை காளிகாம்பால் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்தது கடற்கரை ஓரமாக இருந்த கோவில் அது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற காளிகாம்பால் கோயில் ஜார்ஜ் டவுனில் இருக்குது இல்லையா இது வந்து பதினாறாவது நூற்றாண்டில் இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதாவது வருஷம் இந்த கோயில் வந்து இங்கே ரீலோகேட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னு தெரியல பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடற்கரையோரமாக இருந்த இந்த கோயிலை வந்து இங்கே மாற்றிருக்காங்க இந்த காளிகாம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மா நீங்கள் போய் நினச்சி வேண்டிக்கிட்டால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நிறைய இருக்குது அது நம்பிக்கை மட்டும் இல்லை நிஜமும் கூட இன்னொன்று என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழாவது வருஷம் மராட்டிய மன்னர் சிவாஜி வந்து இங்க வந்து சென்னைக்கு வந்து இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு வரலாறு சொல்லுது அவ்வளவு தூரம் இருந்தவர் வந்து எப்படி வாட்ஸ்அப்ல கொடுத்து வர வச்சாங்களா இந்த கோயிலோட பெருமைகள் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் அவர் வந்திருக்காரு ஓகே இன்னைக்கு கோயில்கள் விஷயங்களை பத்தி ரொம்பவே தெளிவாவும் ரொம்பவே அழகாகவும் லத்தாராவும் சொல்லிட்டே வராங்க ஏன்னா வேற கோயில் இருக்கா சொல்லுங்க அந்த கோயில் பேர்கள் மட்டும் சொல்லுங்க கோயில பத்தி டீடைலா சொல்லாம நானே கம்மியா தான் சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா கந்தசாமி டெம்பிள் இதுவும் வந்து டவுன்ல தான் இருக்கு இதை வந்து கந்த கோட்டம் அப்படின்னு கந்த கோட்டம் கந்த கோட்டத்தையும் ஒரு பண்ணிக்கலாமா ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு முருகன்

இன்னொரு கந்தசுவாமி கோயிலான திருப்பூரூரில் இருக்குது இருக்கு அதுவும் பழைய கோயில் தான் அந்த கோவில் இருந்து தான் கொண்டு வந்து இந்த மூல விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த இந்த கோயிலுக்குள்ள ஒரு தெப்பக்குளம் இருக்கு அது சரவண பொய்கை அப்படின்னு அழைக்கப்படுது நம்ம கூட பார்த்துருக்கோம் இந்த இந்த கோயிலோட ஸ்தலவருஷம் பார்த்தீங்கன்னா மகிழவரம் மரம் மகிழம்பூ ரொம்ப வாசனையான ஒரு பூ தர்ற ஒரு மரம் அது சோ இது வந்து கந்த கோட்டம் கந்தசுவாமி கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கோயிலோட வரலாறு சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழைய ஒரு கோயில்தான் கந்தன் இருக்குமிடம் கந்த கோட்டம் அப்படிங்கறது வந்து ஒரு பாட்டில் வந்திருக்கு ஸோ அதை வச்சு நாங்கள் இதை ஃபேமிலியில் சரவண பொய்கையில் நீராடி ஓகே கோயில் விஷயத்தை முடிச்சிருவோம் ஒரே ஒரு கோயில் ஒரே ஒரு கோயில் அந்த பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்கும் நிறைய இருக்கு பட் இன்னும் ஒரு கோயில் பத்தி சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க நேரம் சைதாப்பேட்டையில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பழைய கோயில் தான் பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சூரியநாராயணன் முருகர் அப்புறம் வந்து ஈஸ்வரர் எல்லாருக்கும் சன்னிதிகள் தனித்தனியா இருக்கு இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேங்க் இருக்கா அந்த அதுல போய் குளிச்சா நம்மளோட வியாதிகள்லாம் தீந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஸோ அவ்வளோ இந்த இது வந்து ரொம்ப பழமையான கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலும் கூட சைதாபேட்டை போறப்ப பிரியாணிக்காக போக கூடாது கோயிலுக்காக போகணும் கரெக்ட் கண்டிப்பா போகலாம் சைதாப்பேட்டில் இருக்கிற மக்களுக்கே கூட காரணேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அதுல இத்தனை சிறப்புகள் இருக்கு இப்போ பாடியில எடுத்துக்கிட்டீங்கன்னா குருஸ்தலமான திருவேதாரயம்னு சொல்றாங்க சோ அந்த கோயில்ல பாத்திங்கன்னா அது சுத்தி இருக்கவங்களுக்கே இவ்ளோ அதுல சிறப்புகள் இருக்குன்னு தெரியாது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அம்மாவிட்ட ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஆயிரத்தி ஆறநூறுகள் அப்படிங்கற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க சோ இதெல்லாம் எல்லாம் சேர்ந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு பட் கோயில்களை பத்தியே பேசிட்டு இருக்க முடியாது அடுத்த கட்டமா நம்ம எதை பத்தி பேச போறோம் சொல்லுங்க பார்ப்போம் இத பத்தி பேச போறோம் ஒரு ஐடியா சொல்லுங்க பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து மணி வந்து பன்னெண்டு அம்பதுக்கு வந்துட்டோம் அதனால சென்னையின் நதிகளை பத்தி நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்

ஒரு காலத்துல மிக முக்கியமான ஒரு நதிகளா இருந்திருக்கு ஸோ இந்த கூவம் ஆறு அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா தான் இந்த கூவம் ஆறு ஆரம்பிக்குது இதோட மொத்த லென்த் பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டுக்கு ஓ இப்போ இவங்க அடையாறை பத்தி காட்டிட்டு இருக்காங்க சோ இந்த அடையாறு ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மணிமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த ஆறு ஆரம்பிக்குது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வர தண்ணியும் திருநீர்மலை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த அடையாறு ஆறோட கலந்து அதுக்கப்புறம் அது ஓடையாக மாறுது அதை வந்து எங்கே கலக்குதுன்னா பே ஆஃப் பெங்கால் அங்கே போய் கலக்குது இதோட மொத்த லென்த்து ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஒரு ஒரு ஆறு மேலேயும் மேகப்பட்ட பிரிட்ஜஸ் நம்ம கட்டியிருக்கோம் ஸோ அடையாறு ஆறு மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிரிட்ஜஸ் நம்ம கட்டியிருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமான பிரிட்ஜஸ் மட்டும் நான் சொல்கிறேன் திருவிக்கா பிரிட்ஜ் ஒன்று அடையாறில் இருக்கிறது அப்புறம் கோட்டூர்புரத்தில் இருக்கிற கோட்டூர்புரம் பிரிட்ஜு அதுக்கப்புறம் மறைமலை அடிகளார் பிரிட்ஜ் ஜஃபர்கான் பேட்ல இருக்கிற ஜபர்கான்பேட் மணப்பாக்கத்தில் இருக்கிற சொல்லிட்டு இந்த அடையாறு ஆறுக்கு மேலே போட்டிங்கும் இருக்கு இருந்து அடையாறு பத்தி இத்தனை விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே இருந்தாலும் அது வந்து இப்ப நம்ம மக்கள் கிட்ட அது வந்து கரெக்டான ஒரு முறையில் போய் தான் சேரல மக்களோட பராமரிப்புல கோட்டையை விட்டுருக்காங்க அது வந்து ஒரு குப்பைகள் போடும் ஒரு இடமா அது மாறினதால தான் சென்னைக்கே நிறைய தண்ணி கஷ்டம் சோ நம்மளா சேர்ந்துதா அதை வந்து நம்ம இப்படி ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மன ஒரு மனசு சொல்லுது அந்த ஏரிகளோட பேரெல்லாம் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் என்னென்ன ஏரிகள் எல்லாம் சுத்தி இருக்கு நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏரிகள் இருக்கு அதாவது ஆல்பாபெடிக்லவே என்னால சொல்ல முடியும் ஏரிவாயா 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 ஆமா ஆதம்பாக்கம் அம்பத்தூர் ஏரினு சொல்லுங்க ஏ ஆதம்பாக்கம் அம்பத்தூர் ஆவடி ஐயனம்பாக்கம் இதெல்லாம் வந்து ஏல இருக்குது சி ல பார்த்தீங்கன்னா சிட்லபாக்கம் இங்க எல்லாம் ஏரி இருக்கா நீங்க ஏரியா பேரை சொல்றீங்களா ஏரி பேரை சொல்றீங்களா இல்ல ஏரி ஏரி பேரு எந்த ஏரியான்னு நான் சொல்றேன் சொல்லுங்க கிட்லப்பாக்கம் சேற்பட்ட அப்புறம் வந்து சோழாவரம் செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்கம் ஏரி தான் ரொம்ப பெரிய ஏரி அதாவது அதை பார்த்தா மழை காலத்தில் தண்ணீர் ரொம்பிடுச்சு அப்படின்னா கடல் போல் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் காட்டுவாங்க பொதிகை நியூஸ்லேயே கூட காட்டியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய நம்ம சென்னையோட மாநகரத்துக்கு குடிநீர் பூ தேவையை பூர்த்தி பண்ற ஒரு முக்கியமான ஏரி வந்து செம்பரம்பாக்கம் ஏரி ஸோ இதெல்லாம் சீலை வருதா அடுத்து வந்து மாதம்பாக்கம் மாதாவரம் மதுராந்தகம் மங்கல் லேக் அப்படின்னு எம்ல வருது பல்லாவரம் பருத்திப்பட்டு பெருங்குடி போரூர் புழல் ஏரி இப்ப போரூர் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு லேக் தான் ஆனா செம்பரம்பாக்கத்துல இருந்து வர தண்ணி மழை தண்ணி எல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஏரியாவில் இருக்க குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ற ஒரு முக்கியமான இடமா போரூர் ஏரி ஆமா புழலும் பாத்தீங்கன்னா கோர்ஸ் ரொம்ப பெரிய ஒரு ஏரி சோ செம்பரம்பாக்கமும் புழலும் தான் நம்ம சென்னையோட ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் வாட்டர் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற ரெண்டு ஏரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ட் ரெட் ஏரி அதுக்கப்புறம் ஐ ஐஸ் ஹவுஸில் இருக்கிற ஏரி வேளச்சேரியில் வெள்ளிவாக்கத்தில் இப்படி நிறைய ஏரிகள் இருந்திருக்கு ஆனால் காலப்போக்க நிறைய ஏரிகள் காணாமல் போயிடுச்சு இப்போ நம்ம இருக்கிற ஆலைப்பாக்கத்திலேயே கூட பெரிய ஏரி இருந்தது இப்போ அந்த ஏரி குட்டை மாதிரி சின்னதாக ஆகிடுச்சு அது வந்து என்னென்னா மக்களோட பயன்பாடுகள் மாற மாற அதுக்கு நம்மளோட தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ஏரிகள் மேலே வந்து நிறைய வீடுகள் கட்டுறது ஓகே அதை பற்றிலாம் பேசினா அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக போகும் ஆனால் மக்கள் வந்து எங்கள் புதுகை தொலைக்காட்சி சார்பாக எல்லாத்துக்கும் ரெக்குவஸ்டாக கேட்குறது எது இது எப்படி எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அது அழகாக இருந்தால் தான் நமக்கு அது பின்னாடி இப்போ வந்து ஒரு வீடு கட்டணுன்னு முடிவு பண்ணோன்னே அந்த இப்போ பெங்களூர்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் நிறைய வந்து என்னென்னா அந்த வீட்டை சுற்றி அந்த மரத்தை சுற்றியே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க பட் இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அவசரப்பட்டு அந்த வீட்டை நம்ம இடிச்சிடுறோம் ஸோ அப்படியெல்லாம் அந்த சாரி அந்த மரத்தை நம்ம எடுத்துடுறோம் அப்படிலாம் பண்ணாமல் அந்த மரம் பாட்டுக்கு அது மரம் இப்போ ஏரிகள் வந்து நாங்கள் லிஸ்ட்டில் பார்க்கும் போது தான் அதாவது நாங்களும் வந்து ரொம்ப பொறுப்பான குடிமகன்லாம் எல்லாம் நாங்க சொல்ல வரல இந்த நிகழ்ச்சி பண்ணனும் அப்படின்னு சொல்லி போது தான் ஒரு ஒரு ஏரியாலயும் அத்தனை ஏரிகள் இருந்திருக்கு பட் இப்போ சும்மா கணக்குல பாக்க கூட அந்த ஏரிகள் இல்ல அப்படிங்கறது மனசுக்கு ரொம்பவே வலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ இல்ல டாபிக் போறதுக்கு முன்னாடி கூவம் பத்தி நான் சொல்றேன் பாருங்க ரெண்டு லைன் தான் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் லென்த் இருக்கிற அந்த கூவம் வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடுது அப்பா நாப்பது கிலோமீட்டர் வந்து ரூரல் ஏரியால ஓடிட்டு இருக்கு இன்னைக்கும்

கூம் வந்து ஒரு பாயிண்ட்ல ரெண்டா பிரிது வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல அழகா ஜாயின் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா நேப்பர் பிரிட்ஜு கிட்ட இந்த மாதிரி என்ன கிட்ட ஆமா அது அதனாலதான் ஐலாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஆக்சுவலா ரெண்டும் இப்படி பிரிஞ்சு இப்படி சேர்றதால நடுவில் இருக்க அந்த ஐலாண்ட் தான் வருஷ வருஷம் கவர்மெண்ட்ல வந்து எக்ஸிபிஷன் போடுற அந்த தீவு திடல் தீவு திடல் அற்புதம் அற்புதம் ஓகே கோவத்தை பத்தி நிறைய சொல்லி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஒரு முடிக்கிற தருவாய் வந்துட்டோம் மணி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு சென்னை டுடே பத்தி பேசணும் சென்னை டுடே பத்தி பேசணும் சென்னை உணவுகளை பத்தி பேசணும் எதை பத்தி பேசலாம் சொல்லுங்க பாப்போம் உணவுக்கு எல்லாம் கம்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே டன் சென்னை டுடே இப்ப வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்திருக்கோம் சென்னை மாவட்டத்தை அலசி ஆராய்ஞ்சிட்டோம் சென்னையோட நவீன வளர்ச்சியின் டக்குனு அவங்க மனசுல வர விஷயம் என்ன சொல்லுங்க பாப்பா பர்ஸ் மல்டிப்ளேக்ஸ் மல்டிபிளேக்ஸ் அது வந்துட்டு ஹாஸ்பிடல் ரயில் ரயில் வந்து ஒரு ஆமா ரயில் வந்து ஒரு பீரியட்ல வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில் மேல பறக்குது கீழே பறக்குது சைட்ல பறக்குது பாதி இடங்கள்ல வந்து பூமி கல்ல போகுது இப்ப அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம் எல்லாமே சென்னையோட அழக நம்ம இப்ப ரசிக்கலாம் சோ சென்னையோட ஏதோ ஒரு ஃபாரின் தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வியந்து பாக்குற நம்ம சென்னை நம்ம சிங்கார சென்னை இதோட அழகு வந்து நிறைய வந்து ரசிக்கிறது வந்து ஒரு விமானத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஹா இது என்ன நம்ம சென்னை தானே அது அங்கே பாருங்க ஆஹா அந்த கத்திப்பாரா பாலத்தோட அழகு ஆஹ் மெட்ரோ ரயில் பத்தி பேசிட்டு இருந்தோம் அங்க பாருங்க கம்பீரமா மெட்ரோ ரயில் அதுக்கப்புறம் வந்து ஆ எந்த எந்த பகுதிகளை பார்த்தாலுமே வந்து அது எம்எஸ்சி ஸ்டேடியம் சிதம்பரமையாவோட ஸ்டேடியம் ஊரை பாருங்க அப்படி சும்மா கம்பீரமா எந்த ஏரியான்லாம் நம்ம கணிக்கவே முடியாது சச்ச பியூட்டிஃபுல் ஷாட் எடுத்திருக்காங்க பொதுகையில அது பாக்குறதுக்கு ஆஹா அந்த புல்பேக் ஷாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மெட்ரோ பாருங்க ஊர் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து வேட்டையாடுறதுக்காக போன இடம் வந்து திருவள்ளூர் அப்படின்னு நம்ம ஒரு செக்மெண்ட்ல பார்த்தோம் ஸோ அதை தான் வந்து சென்னை வந்து டெவலப் ஆயிருக்கு சென்னைக்குள்ளேயே நிறைய வேட்டையாடக்கூடிய இடங்கள் இருந்திருக்கு ஆனால் அப்படி இருந்த ஒரு ஊர் வந்து இன்னைக்கு பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு அது என்ன பில்டிங் பில்டிங் இது வந்து எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் மாதிரி ஆயிட்டேன் அங்க பாருங்க மெரினா பீச் உலகத்தின் இரண்டாவது நீளமான கடற்கரை எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாமே எல்லாமே அந்த அது ஆஹா அதோட வியூ பாருங்க ஒரு சாரி அது வந்து ராஜீவ் காந்தி மருத்துவமனை ஒரு ஃப்ளோல பார்க்கும்போது சந்தோஷத்துல அது ஓமாந்தூர் மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளோல வந்து இந்த பில்டிங் வந்து ஒன் ஆஃப் த ஹையெஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பது மாடிகள் கொண்ட ஒரு கட்டடம் இந்த மாதிரி ஏகப்பட்ட புது புது விஷயங்கள் அதாவது பார்க்கறதுக்கே வியந்து போற அளவுக்கு இந்த மெட்ரோ ரயில் ஒரு பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா எவ்வளவோ டெவலப்மென்ட் எல்லாம் நம்ம சொல்லலாம் அதாவது பட் இவ்வளவுலாம் டெவலப் ஆனாலும் இன்னும் அந்த பண்பாடு பாரம்பரியங்கள் மாறாம இந்த பழைய கட்டடங்கள்லாம் இருக்கிறது ஹைகோர்ட் மியூசியம் இல்ல நம்ம பேசிட்டே இருந்த விஷயங்கள் இல்லையா அதான் இந்த பழைய கட்டடங்கள்லாம் வந்து நம்ம சென்னை நகரத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு சென்னை யூனிவர்சிட்டி இன்னைக்கும் வந்து இங்க வர டூரிஸ்ட்டாட்டும் ஃபாரினர்ஸ் ஆகட்டும் இது இங்கெல்லாம் வந்து நின்னு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அது மட்டும் இல்லாம இந்த மால்ஸ் பத்தி பேசி ஆகணும் ஸ்பென்சர் மால் வருது விஆர்சல் தான் முதல் மால் தெரியும் இல்லையாமா முதல் மால் அதுக்கப்புறம் அது வி ஆர் மால் ஆரம்பிச்சு லியூக்ஸ் ஆரம்பிச்சு ஃபோரம் மால் ஆரம்பிச்சு எங்க பார்த்தாலும் இந்த மால் லிஸ்ட் எங்களை விட எங்களோட பொண்ணுங்க நம்ம கரெக்டா சொல்லுவாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் எவ்வளவு ஒரு கம்பீரமான எத்தனை ரயில்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கனெக்ட் ஆகுற அனைத்து ரயில்களும் இங்க வந்து நம்ம பாத்துக்கலாம் மெட்ரோ பாருங்க அந்த மெட்ரோலாம் பார்க்கும் போது இருந்துச்சு பேருந்து வந்து நம்மளோட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நடக்கண்ணா ஏசியா இதுக்குள்ளார ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பஸ்ஸுகளை ஒரே நேரத்துல நிப்பாட முடியும் போர்ட் நம்மளோட மிகப்பெரிய சென்னை போர்ட் பாருங்க இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா பிகெஸ்ட் பாத்துட்டு இருக்கும் டக்குன்னு பார்க்க முடியாத நம்ம ரெண்டு பேரு அதனால வந்து என்னன்னா சென்னையோட அழகை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் ஓகே நமக்கு நிகழ்ச்சி முடிய இன்னும் கரெக்டா நாலு நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள உணவு பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சென்னையில கிடைக்கிற ஸ்பெஷல் உணவு சென்னை சென்னையோட ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாரும் முதல்ல சொல்றது இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் ரத்னா இட்லி சாம்பார் நான் வந்து சொத்தா எழுதி வச்சிருக்கேன் இல்லாதால அவங்க எழுதி வைக்கல பிரச்சனை இல்ல சொல்லுங்க இட்லி சாம்பார் ஆரம்பிச்சு தோசை வெரைட்டிஸ்ல இருந்து அண்ட் அஃப்கோர்ஸ் இப்ப எல்லா ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டும் கிடைக்குது சைனீஸ் கிடைக்குது நார்த் இந்தியன் கிடைக்குது நம்ம அப்ரால சாப்பிடுற அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு நம்ம இட்டாலியன் மெக்சிகன் இந்த மாதிரி வந்து மலேசியன் எல்லா உணவுகளும் ஏன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு இல்லாம உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே அங்க பாருங்க உணவு ஆஹா மத்தியான ஒரு மணிக்கு உணவுகளை காட்டுறாங்க பொதிகையில பாக்கவே வந்து எல்லாருக்கும் நாக்கு ஊறுது சோ இட்லி வடை பொங்கல் அப்படிங்கறது வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் எஸ் இட்லிக்கு சக்தி மாலும் சாம்பார் கி புத்தி மாலும் বলவாங்க மத்த எல்லா ஸ்டைல் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ் வந்துட்டு போனாலும் இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட் மட்டும் போகவே போகாது அண்ட் வெளி மானிலத்துல இருந்து வரவங்களு சரி வெளி நாட்ல இருந்து வரவங்களு சரி முதல்ல இததான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நிப்பாங்க அமர விதவிதமான ஸ்வீட் வகைகள் அங்க அந்த மிளகாய் வந்து பொடி இட்லி இந்த பொடியில இட்லில பொடி போடலாம்ங்கற மாதிரி கிரேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸ் ஏனா என்னதான் உலகத்துல கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் ஃபைனலா உணவு வந்து உணவு தானே அங்க பாருங்க ரவா வெண் பொங்கல் வெண் பொங்கல் அத வந்து அவர் கட் பண்ற விதமே அழகா இருக்கும் அதே மாதிரி வெங்காய ஊத்தப்பம் நம்ம முருகன் இட்லி கடை மாதிரி கடையில் சின்ன வெங்காயம் ஊத்தப்பம் விருதுநகர் பிரியாணி அதுக்கப்புறம் கல்யாண பவன் பிரியாணி அந்த மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்களில் இருக்கிற பிரியாணி அந்த மசால் தோசை டைம் இல்லை நமக்கு சொல்றதுக்கு மசால் தோசை பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பொடி தோசைன்னு பண்ணுவாங்க வெங்காய பொடி தோசை இது எல்லாமே சென்னையில வந்து

தாலி வச்சு ஒருத்தர் சாப்பிட்றாரு ஒரு மணிக்கு ஒரு அட்டகாசமான மெட்ராஸ் மீல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சவுத் இந்தியன் மீல்ஸுங்கிறது மெட்ராஸ் மீல்ஸ்னே ஒரு தனி வெர்ஷன் உண்டு பல ஹோட்டல்களில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முறையான நம்ம வீட்டில் உட்காந்து அந்த வட பாயசம் சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அங்கே பாருங்கள் சப்பாத்திக்கு சக்தி மாலும் சொன்னால அது வந்துருச்சு பாருங்கள் சப்பாத்தியும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் சேட் ஐட்டம்ஸ் அது வந்து நம்ம சவுக்கார்பேட்டை பக்கம் போனீங்கன்னா அப்படி ஒருவேளை மும்பையே இங்கே வந்துருச்சு வாங்க பாருங்க ஆஹா ஜிலேபி பார்த்து பார்த்து வலிக்க போகுது அதனால வந்து இந்த மாதிரி அடிச்சு விடுச்சு உணவை பத்தி பேசினோடனே மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்னதான் வந்து ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் என்னதான் ஒண்ணுமே இல்லாம ரோட்ல இருக்கவங்களா இருந்தாலும் அந்த உணவுக்கான நேரம்னு வரும்போது அதோட சந்தோஷமே தனி ஓகே பண்பாடும் பாரம்பரியமும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லேர்னிங் செஷனாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து தொகுத்து வழங்குகிற செக்ஷனாகவே நாங்கள் ஃபீல் பண்ணல ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வர ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இதோட இங்கே வந்து என்ன பேச போகிறோம் ஏன்னா லைவ்வில் வேறு பேசணும் அதை கரெக்டாக பேசணுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு என்ன எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஒரு வசதினா இப்போ புதுகையில் வந்து ஒரு ஒரு இடமாக போய் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டங்கிறதால அழகாக ஒரு செட்டப் ஒன்று செட் பண்ணி எல்லா மாவட்டங்களை பத்தியும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எப்படி வந்து வந்தவங்க ஈரோடு அவங்க மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை அவங்களுக்கு ஆசை இருக்கோ நான் பக்கா திருச்சிக்காரன் எங்க ஊர் மலக்கோட்டை ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசணுங்கிற ஆசையும் எங்களுக்கு இருக்கு ஸோ வரும் வாரங்களில் அது கண்டிப்பா வரும் மறுபடியும் பண்பாடும் பாரம்பரியம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து பெரியாவிடையை பெறுவது அண்ட் ராஜ்கமல்

எங்களுக்கு எழுதி போடலாம் எங்களுக்கு வந்து இந்த மாவட்டத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு பேசுங்கள் இல்லைனா யூடியூப்பில் இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சி அப்லோட் ஆகிருக்கும் அதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட மாவட்டத்துக்கு வரணும் எங்கள் மாவட்டத்தில் இத்தனை பெருமைகள் இருக்குது இதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்குது எங்கள் மாவட்டத்துக்காரங்களுக்கே கூட தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதாவது விஷயங்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதி போடுங்க நீங்கள் எழுதி போடவும் நாங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அது பற்றின விஷயங்களை உங்களுக்கு ப்ரீஃபாக நாங்கள் சொல்லுவோம் இல்லையாத்தான் கரெக்ட் ஸோ அப்போ தான் வந்து ஏன்னா நமக்கு வந்து இந்த விக்கிபீடியாலேயும் இந்த விக்கிபீடியால இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் தெரியும் பட் அந்தந்த மாவட்டத்துக்காரங்க சொல்லும் போதுதான் நமக்கு அந்தந்த மாவட்டங்களோட பெருமையை இன்னும் அதிகமா தெரிய வரும் சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உங்க பெருமை என்னன்னு தெரிய வருது இன்னும் இன்னும் போப்போ நிறைய தெரிஞ்சுப்பேன் பண்பாடும் பாரம்பரிய நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்க வரையும் பெரியாவிட பெறுவது ராஜ்கமால் லதா ராவ் பபாய்